ஹலோ அண்ட் வெல்கம் டு சுபதீப் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன கற்றுக்கலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம ரெசிபி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், வாங்கி பாத் பார்க்கலாம் வாங்க. எல்லாம் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த வாங்கி பாத் பவுடரை வந்து நீங்கள் கோகோனட்டு சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ்லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம நார்மல் பவுடர் மசாலா பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் தேங்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா வித்தின் அ வீக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடுங்க, இது வந்து கெட்டு போகாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் கொத்தமல்லி விதை உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கிறோம். அது நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. ப்ரௌனிஷ் கலர் ஆனதுக்கப்புறமா தான் கடைசியாக நம்ம வந்து தேங்காய் சேர்த்து தேங்காய் பூ சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். தேங்காய் வந்து தேங்காயில் உள்ள மாய்ச்சர்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ரௌன் கலர் ஆகணும்லாம் தேவையில்லை, சும்மா அந்த அதோடய மாய்ச்சரைஸ் போணுச்சுன்னா போதும். அந்த மாதிரி போனதும் நம்ம வந்து நம்ம இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க, இதுதான் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்க போகிறோம். அப்புறம் 2 காஞ்ச மிளகாவையும் போட்டு தாளிச்சுக்க போகிறோம். இதை நல்லெண்ணெயில் செஞ்சால் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஸோ அதனால தான் நல்லெண்ணெய் சொல்கிறேன். இப்போது கடலைப்பருப்பு போட்டு மிளகாய் போட்டுக்கோங்க, இது நல்லா வதக்கிக்கோங்க. ஐயோ கொஞ்சம் தீஞ்சிருச்சு, கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பட் ஆனால் டேஸ்ட்டு நல்லா தாங்க இருந்தது, தீஞ்ச வாடையெல்லாம் வரல, கொஞ்சம் லைட்டாக தீஞ்சிருச்சு, ரொம்ப தீயலை, டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. இப்போது இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வெட்டி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், இதை வந்து நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் குழஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஓரளவு திக்னஸில் வந்து நீங்கள் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிட்டு இது நல்லா கொஞ்சம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா புளி நல்லா பல்ப்பு திக்கான பல்ப்பாக எடுத்து ஊற்றிக்கோங்க. திக்கான பல்ப்பாக மட்டும் ஊற்றிக்கோங்க, ரொம்ப புளி தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா ஒரு பெரட்டி கவர் போட்டு மூடி வேக வச்சுருங்க. இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடணும். நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ரைஸ் நீங்கள் செய்கிறீங்களோ அதான் ரைஸே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு சாப்பாடு ரைஸ் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதை நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அரிசி. இப்போது இதில் வந்து கடைசியாக அந்த பவுடரை வந்து வாங்கி பாத் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா மேஷ் ஆகுது, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இந்த வாங்கி பாத் பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு பரட்டி வச்சிட போகிறோம், அவ்வளோதான், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா சாதம் போட்டு கலரி எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், அந்த எண்ணெய் வந்து ஊஸ் அவுட் ஆகுது. இப்போது வந்து நான் சாதம் சேர்த்துக்க போகிறேன். சாப்பாட்டுக்கு நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் சேர்த்துக்கலாம், பாஸ்மதி அரிசிகள்லாம் வேணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த சாதம் நல்லா இந்த சாதத்தோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட வாங்கி பாத் சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, உப்பு உங்களுக்கு டேஸ்ட் வந்து உப்பு கொஞ்சம் மதியானத்துக்கு பேக் பண்ணி அனுப்புகிறீங்கன்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கடைசியாக சேர்த்து கலரிக்கோங்க, ஏன்னா அதில் உள்ள உப்பு வந்து உங்களுக்கு இழுத்துரும். கொஞ்சம் உப்பு போட்டு கலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட வாங்கி பாத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நான் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட சூப்பராக வாங்கி பாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்கிட்டிங்கன்னா ரெடி.
இந்த ரெசிபி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.